சண்டிகர் ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் ஒரு வழியாக பேரம் பேசி ஒரு ஆட்டோக்காரை பிடிச்சி சேஃப் எக்ஸ்பிரஸ் பார்சல் சர்வீஸுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். மேப்பில் ரூட்லாம் காமிக்கிறோம், அவர் கண்டமணி கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறாரு எதுவுமே தெரில. அந்த மேப் ரூட்டுக்கு அவர் போகல, அவர் ஒரு ரூட்டுக்கு அவர் போகிறாரு. இது லோக்கலில் இருக்கிறவங்களும் தெரியும் போல அப்படின்ட்டு நாமளும் போயிட்டுருக்கோம். அது என்ன ஏன் ஒரு சந்தேகப்படுறதுன்னா, ஸ்டார்டிங்லேருந்து அவருக்கு சேஃப் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னால் தெரியவே இல்லை. அவர் வந்து சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். நல்லா 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 நடங்க. ம், கமான், என்ன பண்ண, நம்ம நிலவும் அந்த மாதிரி இருக்கு. ரோடு உள்ள ஆட்டோ போகாதுன்றாங்களே. ஆ, அவர் ஃபுல்லாக எங்கெங்கேயோ ஓட்டு வந்தாரு. இங்கே வந்தோடனே அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. பார்த்தாரு எப்பா? ஆ, பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. வண்டியை எடுக்கிறோம். இப்போ என்ன மேட்ரு தெரியுமா, வண்டி வந்து சேஃப் எக்ஸ்பிரஸில் சேஃபாக வந்திருக்குதான்றது தான் இப்போ விஷயம். ஏதாவது சேஃபுக்கு குறைபாடு வந்தது இன்னைக்கு நம்ம ட்ரிப்பு பிளான்டு படி நடக்காது. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஆ, அது இருக்கிற வண்டி, வண்டியை பார்த்தாச்சு அப்பா. ஏய், இது நம்ம வண்டியாடா? இது நம்ம வண்டி இல்லைடா, இது கௌதம் வண்டி. வண்டி பார்த்தாச்சு, வண்டி பார்த்தாச்சு. மூணு வண்டி இல்லை, என்ன நிப்பாட்டி முதல்ல நம்ம ஹைப்ரிட் தான் நிற்கிறாரு. என்ன நட்டு கொடுத்து நிப்பாட்டி இருக்கு. இந்த ஸ்டாண்டு காலிடா? ஆமாம், ஹிமாலயனோட சப்போர்ட்ல நின்றுக்குதுடா. ஆமா, ஃபுல்லா அது சப்போர்ட்ல தான் நிக்குது, அதனால கொஞ்சம் தப்பிச்சுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஒரு வாரம் முன்னாடியே சென்னையில் வந்து இங்கே சேஃப் எக்ஸ்பிரஸுக்கு பார்சல் போட்டு விட்டோம். அது கரெக்டாக நேற்றுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோதான் கிளம்பியாச்சு. போகிற இடத்துல இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் மெயின் ரோடு போன உடனே பெட்ரோல் பங்க் இருக்குது. நாங்கள் வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் போய் ரைடு அடிக்க வந்துட்டோம். ஏன்னா சென்னையிலேருந்து வண்டியை இங்கே போடும்போது பெட்ரோல் ட்ரை பண்ணிட்டு தான் போடுறோம். பட் ஃபுல்லாக ட்ரை பண்ணல, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி பெட்ரோல் விட்டுட்டு தான் வண்டியை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் போன உடனே பெட்ரோல் போட்டு அங்கேருந்து அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான். சண்டிகர் ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட எப்படியோ பேசி பேசி அவரும் என்னென்னமோ சொல்லி, அவர் பேசுறது எங்களுக்கு புரியல, நான் பேசுறது அவருக்கு புரியல. மேப்பில் லொக்கேஷன் காமிச்சாலும் அவராக ஒரு இடம் சொல்லி, அதுக்கப்புறம் எப்படியோ கொண்டுட்டு வந்து மேப்பை காமிச்சு சேஃப் எக்ஸ்பிரஸ் வந்து இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் அங்கே வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்த பேக்கேஜ் எல்லாம் கட்டி டைட் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயே ரொம்ப லேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகிருக்கும். என்னஜி, ஒரு 3 மணி ஆகிருக்குமா? நம்ம அங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஆஹா, செஃப்
மூன்றரை மணிக்கு கிளம்பணும். மணி என்ன இப்போ? மணி இப்போ 4:30. சோலன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். சரி, போகிற வரைக்கும் போயிட்டு எந்த இடத்துல தங்க முடியுதோ தங்கிடலாம், இல்லை ஷிம்லா வரைக்கும் போகிறதா இருந்தாலும் போகலாம். லைட்டாக தூரல் வந்து ஆரம்பிச்சிருச்சு, அதனால் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோமோ போயிட்டு தங்கிட வேண்டியது. எல்லாம் பேக்கில் இருக்குது, திடீர்னு ஒரு மழை பிடிச்சதுன்னா கூட மொத்தம் நினைய வேண்டியது தான். எதையும் பெருசாக எடுக்கலை, அப்படியே போட்ட பேக்கேஜோடு அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கோம். அதனால் பார்க்கணும். மற்றபடி கூலிங்காக சூப்பராக இருக்குது, லொக்கேஷன்லாம் செமையாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு கடையில் வந்து மேகி ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துருக்குறேன். ஏதோ 10 நிமிஷம் சொன்ன மாதிரி இருந்தது, 10 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்குது. சட்டப்பட்டுன்னு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சரி, அப்டேட் பண்ணிட்டே இருக்கான். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் சோலன் டு ஷிம்லா ரூட்டில் வந்து நிறைய லேண்ட்ஸ்லைட் நடந்துட்டுருந்தது. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மாதிரி டவுட்டில் தான் இருந்தோம் எப்படி கிளம்புறது அப்படின்ட்டு. ஏன்னா சரியான மழை வேறு, ஸோ ஒரு 4 டேஸாக மழை எதுவும் இல்லை அப்படின்னும் போது தான் லாஸ்ட் மினிட்டில் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புனது. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஏகப்பட்ட இடத்துல லேண்ட்ஸ்லைடு. அது கிளியர் பண்ணியிருக்காங்க, இப்போ அது கிளியர் பண்ணல. அந்த ஒரு சைடு ரோடே வந்து ஆப்ரேஷனில் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது நிலைமை. கடவுள்லாம் வேண்டிக்கிறோம் நல்லபடியாக போயிட்டு வரணும், ஏதோ ப்ராப்ளம் இடையில எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம். சடனாக பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெளிச்சமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இறங்கிடுச்சு, அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. போக போக வந்து முன்னாடி போகிற வண்டியே கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, வாய்ப்பே இல்லை. ஆனால் மழை வராமல் இருந்தால் சரி, அதுதான் பயமாக இருக்குது. கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக ஷிம்லா வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா ரோடு ரொம்ப நல்லா இருந்தது, ஸோ நம்மளுக்கு வந்து வண்டி ஓட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஷிம்லா ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரோடு கொஞ்சம் முக்கியமாக இருக்கும், மற்றபடி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஷிம்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் வரும். அதில் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் ரோடு நல்லாயிருக்கும், 60 to 70 கிலோமீட்டர் ரோடு நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரோடு முக்கியமாக இருக்கும். இங்கே வந்துட்டோம் நாங்கள் ஒரு 7:30 வந்துட்டோம் இங்கே. ஸோ வந்தோம், நான் இங்கே வந்து ஒரு ஹாஸ்டல் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் டாமெட்ரி மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து இப்போது தங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு வந்து அந்த ரூம் சுற்றி காமிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது, அது பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது, ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒரு ஆளுக்கு 300 ரூபா தான், ரொம்ப சீப்பு அண்டு நல்லாவும் இருக்குது. நான் இப்போது
நம்ம அதை பார்ப்போம், என்னோடய ஸ்டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஹாஸ்டலோட நேம் வந்து அபூஸ் ஓசி ஹாஸ்டல். அதை நீங்கள் வந்து நெட்டில் போட்டால் தெரியும், ஷிம்லாவில். அண்டு இதுதான் அந்த ஹாஸ்டலு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரூமு. ஐ மீன் ஃபுல்லாக டாமண்ட்ரி தான் இது. கீழே ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு பெட்டு. நம்மால் வந்தவொடனே டயர்டில் வந்து நல்லா படுத்து தூங்குறாப்புல சந்தோஷ். பேக்கிங் ஒர்க்கு இங்கே தான். அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து ஸ்பேஸும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டாமண்ட்ரியில் யாருமே இல்லை, நாங்கள் தான் இருக்கோம். ஸோ என்டையர் ஸ்பேஸும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லாவும் இருக்குது. இங்கே இது வந்து பாத்ரூமு, இங்கே வாஷ்பேஷன் எல்லாமே இருக்குது. ஷேர்ட் பாத்ரூம் தான் ஃபுல்லாக. இது டாய்லெட். ரூம்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது, சூப்பராக. சாரி, டாமண்ட்ரி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கும். அண்டு இங்கே நம்ம சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ பொருட்களையும் வந்து சேஃபாக வச்சுக்க முடியுது. இன்றைக்கி நைட்டு இங்கே தான் நாம் வந்து தங்குறோம். நாளைக்கு பிளான் எதுவும் இன்னும் டிசைட் பண்ணல. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அதை பொறுத்து தான். ஏன்னா நேற்று நைட்லாம் வந்து பேக்கிங் அது இதுன்னு சொல்லிட்டு சரியாக தூங்கலையா, அதுக்கப்புறம் காலையில் விடிகாலில் நம்ம வந்து ஃப்ளைட் புக் பண்ணி அதுலேயே வந்தாச்சு. அண்ட் சண்டிகரில் வந்து பைக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஷிம்லாக்கும் வந்தாச்சு. ஸோ ரெஸ்ட்டுன்றது வந்து ரொம்ப கம்மி. அதனால் நாளைக்கு காலையில் வந்து எப்போ எந்திரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் பிளானு. வேறு எதுவும் பெருசாலாம் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம்லாம் எதுவும் பிளான் பண்ணல. பொதுவாக அப்படி தான் வர்றது. ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு இவ்வளோ தான். அந்த டே ஒன்னோட ட்ரிப்பு இவ்வளோ தான். பேலன்ஸ் வந்து நான் டே டூவோட ட்ரிப்பு நாளைக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சி யூ தென், பை.